ஆட்சிக்கு வந்த 4 வருடங்களாக செய்ய வேண்டிய முக்கிய பணிகளை வெறும் 4 நிமிடத்தில் உயிரை பணயம் வைத்து செய்து வரும் உதயநிதி மகன் என்று பாராமல் எச்சரித்து அனுப்பிய முதல்வர் ஸ்டாலின். வாங்க, அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, கடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்புக்கு வந்ததிலிருந்தே பெருவாரியான மக்கள் பாராட்டும்படிதான் நடந்து வருகிறது முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான தற்போதைய ஆட்சி. அதுவும் ஆட்சி பொறுப்பேற்கும் போதே இந்த கொரோனா என்ற ஒரு பேரிடரையும் சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டது திமுக. ஆனால் அதையும் கூட லாவகமாக கையாண்டு தடுப்பூசிக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதிகப்படியான மக்களை தடுப்பூசி போட வைத்து ஊரடங்கு என்ற ஆயுதத்தையும் கையில் எடுத்து இந்த கொரோனா 2வது அலையிலிருந்து மக்களை பாதுகாத்து வருகிறார் முதல்வர் ஸ்டாலின். இதைத்தான் இன்றைய நாளில் முதல்வரை சந்தித்து கொரோனா நிவாரண நிதி வழங்கிய நாம் தமிழர் கட்சியின் தலைவரான சீமானும் கூறியிருந்தார். தற்போதைய கொரோனா கட்டுப்பாடுகளிலும் மக்களை சரியாக வழிநடத்துவதிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் ஸ்டாலின் என்று கூறி, இதுவரை ஒரு முறை கூட ஸ்டாலினை பாராட்டாத சீமானே முதல் முறையாக ஸ்டாலினை பாராட்டியிருக்கிறார். மேலும், முதல்வர்தான் இப்படி என்றால் அவருடைய மகனான உதயநிதி அதுக்கும் மேலே என்றுதான் சொல்ல வேண்டும். ஆமாங்க, உதயநிதி வெற்றி பெற்ற சேப்பாக்கம் தொகுதியில் மக்களின் பிரச்சனைகளை மக்களோடு மக்களாக சென்று அவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் உதயநிதி எந்த பிரச்சனையானாலும் உதவி எண்ணுக்கு அழையுங்கள் என்று தொலைபேசி எண்களையும் மக்களிடம் வழங்கியுள்ளார். இதனால் சிறு சிறு பிரச்சனைகளையும் உடனடியாக உதயநிதிக்கு தெரியப்படுத்த, அதுவும் பொதுமக்கள் ஃபோன் செய்த உடனே அந்த இடத்திற்கு நேரடியாகவே வந்து விடுகிறாராம் உதயநிதி. மேலும், பழுதான மின்சார பெட்டிகளை கூட இவரே ஆய்வு செய்வது மற்றும் பொது கழிப்பிடம், டிரைனேஜ் போன்ற இடங்களுக்கு நேரடியாக சென்று துப்புரவு பணியாளர்களோடு சேர்ந்து இவரே சுத்தம் செய்வது என மொத்தமாக 4 வருடங்கள் ஆட்சியிலிருந்து செய்ய வேண்டிய வேலைகளை பொறுப்புக்கு வந்து 40 நாட்கள் கூட ஆகவில்லை. ஆனால் அதற்குள் சேப்பாக்கம் தொகுதியில் இவர் கூறிய வாக்குறுதிகளில் பாதிக்கும் மேலான அளவை நிறைவேற்றிவிட்டாராம் உதயநிதி. மேலும், மக்கள் பணியில் உணவு உறக்கம் போன்றவைகளை கூட தவிர்த்து வரும் உதயநிதியின் அந்த செயலை அக்கறையோடு கண்டித்துள்ளாராம் இவரது தந்தையான முக ஸ்டாலின். சரி, நீங்க சொல்லுங்க, உதயநிதியின் இத்தகைய செயல்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.